முதுமலை என்ற இடத்திற்கு போயிருந்தேன். அங்கே மிருகங்கள் உலாவுவதை நீங்கள் பார்க்கலாம். அங்குள்ள ஒருவர் சொன்னார், ஐயா ஒரு தடவை யானை ஒன்று குட்டி போட்டது, ஆனால் அந்த குட்டி இறந்து போனது. அந்த தாய் யானைக்கு தெரியவில்லை தன் குட்டி இறந்து போனது என்று. அருகில் இந்த தடவி கொடுத்து கொண்டே இருந்தது. பிறகு அது இறந்து விட்டது என்று தெரிந்தவுடன் இரண்டு கண்களிலும் கண்ணீர். ஒரு வாரம் அதே இடத்தில் நின்று கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் மட்டுமல்ல விலங்கினங்களும் கூட கண்ணீர் வடிக்கின்றன. எனவேதான் தேவாதி தேவன் இதை கண்டு மனம் உருகினார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கவே தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். அதற்குத்தான் அவர் இறங்கி வந்தார். பலவிதமான மக்களுக்கு பலவிதமான காரணங்களினால் வரும் ஒரு காரியம். இந்த கண்ணீரை நாம் தவிர்க்கவே முடியாது. எனவேதான் கண்ணீர் எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் அசைக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வங்கியில் வேலை பார்த்து வந்தார். அவர் சொன்னார், அவருடைய ஜெனரல் மேனேஜர் திடீரென்று மறித்து போனார். அவருடைய மகள் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவருடைய உடலை எடுக்கும் நேரம்தான் அவளிடம் காட்டினார்களா? தாய் சொன்னாள், மகளே கடைசி தடவையாக உன் தகப்பனுக்கு முத்தம் கொடு என்று. அப்படியே முத்தம் கொடுத்தாள். எங்கள் அனைவருடைய உள்ளமும் அப்படியே உருகி போயிட்டு அந்த காட்சி இன்னும் எங்களால் மறக்க முடியவில்லை என்று சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பு சர் லாரன்ஸ் ஒலிவியர் என்று மிக பிரசித்தி பெற்ற திரைப்பட நடிகர் ஒருவர் இங்கிலாந்து தேசத்தில் இறந்தார். அவர் ஒரு நாள் இவ்விதமாக ஒரு அறிக்கையை யாவரும் வாசிக்கும்படி அனுப்பினார். என்ன அறிக்கை விட்டிருந்த? எனக்கு கேன்சர் நோய் வந்திருக்கிறது, எனவே கேன்சர் நோயினால் உலகம் முழுவதிலும் வாடும் மக்கள் சார் லாரன்ஸ் ஒலிவியருக்கு கூடவா கேன்சர்? அப்படியானால் பரவாயில்லை என்று ஆறுதல் பெறட்டும் என்ற ஒரு செய்தியை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமோ, இந்த ஒரு ஆறுதலை தர மட்டுமல்ல கண்ணீரை துடைக்கவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை நான் துடைக்க வேண்டும் என்று வந்தார். ஏசாயா 61:2 நீங்கள் வாசித்து பார்த்தார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கொடுக்க, புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார். கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இறங்கி வந்த அதர்சனமான தேவன். எதற்கு வந்த? நம் கண்ணீரை துடைக்க. கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? இந்த அவர் துடைப்பார்.